மிர்ச்சி சிவா மற்றும் நிக்கி கல்ராணி நடிப்புல உருவா இருக்க படம் தான் இடியட். இந்த ஒரு படத்தை ராம்பாலா இயக்கியிருக்காரு. லுல்லு சபா மற்றும் தில்லுக்கு துட்டு ஆகிய படங்கள் மூலம் இவர் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். ராம்பாலா இயக்கியிருந்த தில்லுக்கு துட்டு படத்துக்கு ரசிகர் மத்தியில அமோக வரவேற்பை கிடைச்சிருந்துச்சு. இவருடைய படங்கள் பொதுவாகவே பேய கலாய்க்கிற விதமாக தான் படம் எடுத்திருப்பாரு. இவர் எடுத்திருந்த தில்லுக்கு துட்டு படமும் அதே போல இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஆதரவு அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ரசிகர் மத்தியில. அதை முன்னிறுத்தியே தற்போது இயக்குனர் ராம்பாலா இடியட் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரா அண்மையில வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்துல முழுக்க முழுக்க பேய்களை கலாய்க்கிற வித மாதிரி பல சீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்தாங்க அப்படின்றத அந்த ஒரு ட்ரெய்லரை ரொம்பவே உறுதிப்படுத்தியிருந்துச்சு. அடுத்து வந்த ஒரு சில போஸ்டர்களும் அதையே தான் உறுதிப்படுத்தியிருந்துச்சு. இந்த நிலையில திரையரங்குகள் தற்போது மூடப்பட்டிருக்கு. அதே போல கொரோனா பிரச்சனை காரணமா இன்னும் தியேட்டர்கள் திறப்பதுல தாமதம் ஏற்படலாம் அப்படின்றத முன்னிறுத்தி தற்போது மிர்ச்சி சிவா நடிச்சிருக்க கூடிய இந்த ஒரு இடியட் படத்தை நேரடியா ஓடிடில ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தை நேரடியா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. தற்போது இந்த படத்தை டிஸ்னி ஹாட் ஸ்டார் நிறுவனம் கைப்பற்றிட்டாங்க. சோ வெகு விரைவில் பாத்தீங்க அப்படின்னா மிர்ச்சி சிவா நடிச்சிருக்க கூடிய இந்த ஒரு இடியட் படம் எந்த தேதியில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.